ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக வந்து ஒரு சர்டன் டாபிக் எடுத்து அதை ப்ராப்பராக நம்ம ஒரு ஒரு வீடியோவாக பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு இருப்போம். பட் ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம சித்தா டேர்ம்ஸில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ வாத டைப்பு, பித்தா டைப் இருக்குது. ஸோ பஞ்சபூதங்கள் வந்து பஞ்சபூதத்தில் இருக்க அந்த சேர்ந்ததுன்னா என்ன சுவை ஃபார்ம் ஆகும், அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அது மாதிரி முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக நம்ம இது மாதிரி வீடியோஸை இனிமேல் நம்ம நிறையா அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஞ்சு பூதங்கள். ஸோ அஞ்சு பூதங்கள், அஞ்சு பூதங்களினால நம்மளுக்கு ஆறு சுவை ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த டேர்மில் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக பார்க்க போகிறது மூன்று தோஷங்கள். மூன்று தோஷா வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த ஃபைவ் பூதாவை வச்சு இந்த மூன்று தோஷங்கள் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவை. சுவை எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு சுவைகள் இருக்குது. என்னென்ன சுவைன்னு பார்ப்போமா. முதல்ல வந்து இனிப்பு, அதுக்கப்புறம் வந்து புளிப்பு, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கைப்பு, அதை கசப்புன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து கார்ப்பு, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா துவர்ப்பு. இது மாதிரி அஞ்சு இது இருக்குது, சாரி ஆறு சுவை இருக்கா. இந்த ஆறு சுவையோட என்னென்ன பூதம் சேர்ந்ததுன்னா, இனிப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பூதம் சேரணும், எந்த இரு பூதங்கள் சேர்ந்துச்சுன்னா இனிப்பு ஃபார்ம் ஆகும், அப்புறம் எந்த ரெண்டு பூதம் சேர்ந்தால் புளிப்பு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண் ப்ளஸ் நீர், இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா இனிப்பு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மண் ப்ளஸ்ஸு தீ. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீரும் அதுக்கப்புறம் நெருப்பும், இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா உப்பு சுவை ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வலி, அதுக்கப்புறம் வின், இந்த ரெண்டு பூதம் சேர்ந்துச்சுன்னா கைப்பு அதாவது கசப்பு சுவை ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து வின் ப்ளஸ் தீ, இது ரெண்டும் அதாவது காற்று ப்ளஸ் நெருப்பு, காற்றும் நெருப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா காரம் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, மண்ணும் ப்ளஸ் வலி, அதை காற்றுன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா துவர்ப்பு சுவை ஃபார்ம் ஆகும். இதுக்கு இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வாதா பித்தம் கபம், இது மூணும் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன பூதம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பித்தத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். பித்தம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெறும் தீ மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு கபம் ஃபார்ம் ஆகிறதுக்கு தண்ணியும் மண்ணும் வேணும். அதுக்கப்புறம் வாதம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காற்றும் ஆகாயமும், இந்த ரெண்டு பூதமும் இருந்தால் வாதம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. இப்போ நம்ம இதெல்லாம் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு டேர்முக்கு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுவை இனிப்பு சுவை, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குலோப் ஜாமூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, குலோப் ஜாமுன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமா, அதோட கலர் என்னென்னா மண் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகேவா, குலோப் ஜாமுன் வந்து மண் கலரில் இருக்கும் அது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஜீரா, அது என்ன, அது வந்து தண்ணி, தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்குமா. ஸோ நம்ம இனிப்புனா இனிப்பு என்னது, குலோப் ஜாமுன், அது எப்படி இருக்கும்னா மண் ப்ளஸ் தண்ணி அப்படின்னு குலோப் ஜாமுனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், மண் ப்ளஸ் தண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறது அப்படின்னா, புளிப்பு. புளிப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா புளிக்குழம்பு. ஸோ புளிக்குழம்பு எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம புளிக்குழம்பு செய்யணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும், ட்ரெடிஷ்னலாக புளிக்குழம்பு செய்யணுன்னா ஒரு மண்சட்டி வேணும். ஓகேவா. ஸோ நம்ம இவ்வளோ அழகான மண்சட்டி இங்கே போட்டுப்போம். அழகாக இருக்குனாலாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். ஸோ இப்போ ஒரு மண்சட்டி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மண்சட்டியில் வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம், புளி குழம்பு வைக்கிறோன்னா அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவை அப்படின்னா ஃபயர் வேணும்.
ஓகேவா? ஸோ ஃபயர், ஸோ மண் சட்டி வேணும் ப்ளஸ் ஃபயர் வேணும், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா புளி குழம்பு செய்யலாம். ஸோ புளிப்பு சுவைக்கு மண் ப்ளஸ் தீ வேணும். ஓகேவா? இப்போ தேர்டுக்கு போகலாம். தேர்ட் விஷயம் என்னென்னா உப்பு. உப்பு மட்டும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அதில் உப்பு, நீர், நீரும் நெருப்பும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நீரும் அதுக்கப்புறம் நெருப்பும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அது சால்ட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ப்ளஸ் டூவில் கெமிஸ்ட்ரியில் சால்ட் படிப்போமா? ஸோ சால்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹீட்டும் வாட்டரும் வேணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா சால்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஒன் என்ன? கசப்பு. ஓகேவா? கசப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம என்ன வேணும்? கசப்புனால நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா பவக்காய். ஓகேவா? ஸோ பாவக்காவோட ஷேப் ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம், இப்படி இருக்குமா அந்த பாவக்காய் ஷேப். ஸோ இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? மேகம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா ஆகாயம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இதை உள்ள நம்ம பாவக்காவை கட் பண்ணும்போது பார்த்துருப்போம், உள்ளே உடைய காற்று தான் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் உள்ளே சின்ன சின்னதாக சீட்ஸ் இருக்கும். ஸோ காற்று அதை வலி. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா கிளவுட் மாதிரி இருக்குது. ஸோ ஆகாயம் ஷேப்பு, உள்ள என்ன இருக்குன்னா காற்று இருக்கும். அதனால் கசப்புனா பாவக்காய், பாவக்காவை பார்த்து நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஃபிஃப்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைசி, காரம். ஓகேவா? காரம்னா எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட்டு ஹீட்டு தான். ஓகேவா? நெருப்பு, நெருப்பு தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம நெருப்பு வந்தோடனே ஒன்றே ஆ ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுண்டு கொடுப்போம். ஸோ அதிகமாக இருக்குன்னா காற்று. ஸோ ஒரு நெருப்பை அணைக்கணும் அப்படின்னா காற்று வேணும். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தான் ஸ்பைசி, அதாவது காரம், கார்ப்பு டேஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்தது நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா சிக்ஸ்த்து, துவர்ப்பு. இதோட எக்ஸாம்பிள் யார்? நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வாழைப்பூ. வாழைப்பூ வச்சு எப்படி இதோட டேஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் என்ன பண்ண அப்படின்னா முதல்ல ஒரு நம்ம என்ன டேஸ்ட் பார்க்குறோனோ அந்த டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபுட் ஐட்டமில் நம்ம ஒரு ஹிண்ட்டை க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்படி பார்த்தோன்னா இப்படி ஒரு மரம் இருக்கா? ஸோ இது வாழை மரம் மாதிரி இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்க்குறேன். ஸோ இது என்னன்னா மண். ஓகேவா? மண்ணில் வாழைப்பூ எங்கே இருக்கும்னா வாழை மரத்தில் தான். ஸோ வாழை மரத்தில் இருக்கும் மண்ணில். ஸோ இது எதில் வளருது அப்படின்னா மண். ஸோ இது வந்து மண்ணில் வளருதா? ஸோ மண் ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம வாழைப்பூவை போடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல வாழைப்பூ போட்டோம்னே, ஆனால் இந்த வாழை மரத்தில் வந்து காற்று. ஓகேவா? காற்று அடித்தாலே இந்த வாழை மரம் விழுந்துடும் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ ஏர். ஸோ மண்ணும் காற்றும் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா துவர்ப்பு சுவை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு டயக்ராம் இது மாதிரி போட்டு நம்ம படித்தோன்னா ஈஸியாக ஞாபகத்தில் நிற்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்குறோன்னா வாதம், பித்த, கபம், இது மூணு வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கலாம். இதில் ஈஸியாக வந்து ஆல்ரெடி தெரியும் பித்தம் வந்து ஹீட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டால் மட்டும், அதாவது தீபூதத்தால் மட்டும் க்ரியேட் ஆச்சு. அடுத்தது என்ன ஆகுது? கபம். கபத்துக்கு வந்தோன்னா நம்ம கபத்துக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா சொல்லுவாங்க எப்போதுமே ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பொழுது, அது ஹீட்டை தான் உடம்புல இருக்க சளியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? கோல்டு அதிகப்படுத்தும். ஸோ அதில் இருக்கிற அதே பூதம்தான் கபத்துக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கபா டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்வீட்டாக இருக்கிற மெடிசின்ஸை கொடுக்கக்கூடாது, அதாவது இனிப்பு சுவை இருக்கிற மருந்துகளை கொடுக்கக்கூடாது. இது மாதிரி அதான் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம தெரியுதா? இது மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சுவையிலையும் என்னென்ன பூதம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா இதோ காற்றும் அதுக்கப்புறம் ஆகாயம், இது ரெண்டும் எங்கே இருக்குது? இதோ பாருங்கள், கசப்பு சுவையோடு இருக்குது.
ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னது, நெருப்புக்கு நெருப்பு தான். அதுக்கப்புறம் வந்து கபத்தோட டேஸ்டோட எந்த பூதம் இருக்குன்னா இனிப்பு. அப்புறம் வாதத்தோட யார் இருக்கா அப்படின்னா கசப்பு. இதோட கசப்போட பூதம் தான் வாதத்துக்கும் இருக்குது, இனிப்போட பூதம் தான் கபத்துக்கும் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம ஒரு வாத டிசீஸ் வந்துச்சுன்னா கசப்பு சுவை இருக்க மெடிசன்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோன்னா கபம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சாரி வாதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கபம் டிசீஸ் அதாவது ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் எதாவது வருது, இப்போ லங்கில் வந்து எதாவது டிசீஸ் வருது, இல்லை சிஓபிடி ஏதாவது வருது, இது மாதிரி டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம இனிப்பு சுவை இருக்கிற மெடிசன்ஸ் கொடுக்கக்கூடாது, சரியா? ஸோ இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே இந்த டேர்ம்ஸ்லாம் படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃபர்தராக மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி ஸ்டார்டிங் படிக்கிறவங்க இது மாதிரி ஈஸியாக டயக்ராம்ஸ் போட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.